வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணி கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் யோக வித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். பொதுவாக பெண்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே அடிப்படையாக யோசிக்கக்கூடியது இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்றது தான் இருக்காங்க. ஆனால் இந்த குழந்தை பிறக்காததுக்கு பேசிக்கான காரணம் அவங்களோட இன்டர்னல் ஹெல்த், அதை நம்ம சிறு வயதுலேருந்தே பராமரிக்க வேண்டிய ஒரு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குன்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகளை பல பேர் அலட்சியப்படுத்திடுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ பெண்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். ஓகே, இப்போது பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மூன்று பருவங்களாக பிரிக்கலாம். இப்போ வந்து டீனேஜ் பருவத்தில் அவங்க பூ பெய்தின காலத்திலிருந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். அடுத்தது வந்து அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ், திருமணத்துக்கு அப்புறமா குழந்தை நிற்கல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சைடு போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா மெனோபாசை நோக்கி போயிட்டுருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது மூன்று வகையாக பிரிக்கலாம். இப்போ இனிஷியலி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு 9-14 வயசுக்குள்ளே அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, பூ பெய்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் வருது, அடுத்து 6 மாதத்துக்கு வர மாட்டேங்குது, 1 வருஷமாக பீரியட்ஸே வரல, இது நார்மல் தானா, அதாவது குழந்தை பெருசாக வளர வளர சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும். ஸோ ஒன்ஸ் வந்து பூ பெய்திட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வராமல் இருந்தால் அது கூட ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும், பட் வந்து 6 மாதத்துக்கு 1 தான் வருது, 1 வருஷத்துக்கு 1 தான் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான். ஸோ சுத்தமாக வந்து எந்த விதமான வீட்டு வேலையும் செய்கிறதில்ல, ப்ளஸ் வந்து வெளியே போய் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் யாரும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதாவது சேஃப்டி ரீசனுக்காக ஒரு பெண் அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸோடையாவது ஏதோ ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ ஒரு குரூப் ஒர்க் அவுட்டாக ஃபேமிலி ஒர்க் அவுட்டாக ஏதோ ஒன்று பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கும் சினைப்பைக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சீராகும். இப்போ அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஏற்கனவே வளர்ந்த முட்டைகள் வந்து வெளியேறாமல் உள்ளேயே முட்டைகள் தேங்கிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய பிசிஓடி, பிசிஓஎஸ், பிகார்ட், பிகாஸ் அப்படின்னு நம்ம நிறைய வகையான பேர்கள் அழைச்சாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் அந்தந்த மாத விடையில் ஃப்ளஷ் அவுட்டாகி வெளியே வராமல் உள்ளேயே தேங்கிட்டு அவங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த டீனேஜ் பருவத்தில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் வர வச்சா போதும், நான் ஒரு 5 மாத்திரை, 12 மாத்திரை, 21 மாத்திரை, 8 அட்டை மாத்திரை போட்டு எனக்கு பீரியட்ஸ் வந்தால் நான் ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான மனநிலைக்கு வந்துடுறாங்க. பட் அந்த மாதிரியான கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு வர வைக்கக்கூடிய பீரியட்ஸ் வந்து ஃபால்ஸ் பீரியட்ஸ், நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி தான். ஏன்னா அதில் வந்து கர்ப்பப்பை உள்சுவர் மட்டுமே கரைஞ்சி வெளியே வருமே ஒழிய முட்டை வளர்ச்சி நடக்காது. ஏன் முட்டை வளர்ச்சி நடக்காதுன்னா ஏற்கனவே வளர்ந்த முட்டை உள்ளே இருக்கும்போது அடுத்தடுத்த முட்டைகள் வளர்கிறதுக்கு பிரெயின்லேருந்து கட்டளைகள் வராது. ஸோ ஆல்ரெடி வளர்ந்த முட்டைகளை ஃப்ளஷ் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு டீனேஜ் பருவத்தில் அவங்க கண்டிப்பாக ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணும். ஏன்னா மைதா அப்படிங்கிறது வந்து நம்மளோட இன்சுலின் செக்ரீஷனையும் வந்து தடை பண்ணி செல் ரிசெப்டார்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும்போது இன்சுலின் வந்து நம்ம யூட்டிலைஸும் பண்ண முடியாத அளவுக்கு டைப் 2 இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் வந்து உருவாகும். ஸோ வெள்ளை சர்க்கரை, வெள்ளை மைதா மாவு, வெள்ளை ரவை, அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் என்னென்ன இருக்கோ எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸுமே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் ப்ரெட்டு, கேக்ஸ், இந்த மாதிரி பேஸ்ட்ரீஸ் இதெல்லாம். அடுத்தது வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக ஹனி அல்லது பனங்கள் கண்டு அல்லது கருப்பட்டி இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்னஸ்க்கு கண்டிப்பாக மாறணும். அடுத்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்காமல் வடித்து சாப்பிடக்கூடிய நிலை வரணும். ஏன்னா குக்கரில் வச்சு வச்சு சாப்பிட்டு தான் நமக்கு வந்து ஒரு சைட் சக்கரை வியாதி அதிகரிச்சிட்டே போகுது, ஒரு சைட் நீர்க்கட்டி அதிகரிச்சிட்டே போகுது. ஏன்னா நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ்க்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வாதமும் பித்தமும். ஸோ அதனால் குக்கர் ரைஸ் வந்து மாற்றணும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் கொஞ்சமாவது தவிடோடு சேர்த்து சாப்பிடணும், அதுதான் கைக்குத்தல் அரிசின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் ரைஸ். ஸோ இந்த ப்ரௌன் ரைஸில் வந்து அந்த எண்டோகார்ப் அப்படிங்கிற உள்ள அந்த தவிடு ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து ரத்தத்தில் போய் கலக்குது. ஸோ இதே நீங்கள் ஒயிட் ரைஸ் அப்படின்னா இம்மீடியட்டாக போய் பிளட் சுகராக பூஸ்ட் ஆகும், ப்ளஸ் உடனே பசிக்கும். ஸோ தவிடோட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும்போது எனர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் 4 hours ரீட்டைன் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும். அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் பால், பால் சார்ந்த பொருட்கள் குறைக்கிறது நல்லது. ஸோ ஒரு 11-12 வரைக்கும் அவங்க பால் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட க்ரோத்துக்கு எடுக்கிறாங்க. பட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் மில்க் ப்ராடக்ட்ஸ் தவிர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய பால் வந்து எதுவுமே வந்து ஒரு ஹெல்த்தியான பாலாக இல்லை. மாட்டுக்கு போடக்கூடிய ஸ்டெராய்டு ஊசிகள் வந்து இந்த பாலில் கலந்து நம்ம இன்டைரக்டாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் உள்ளே போகும்போது நிறைய விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள். ஆல்ரெடி பிசிஓஎஸில் ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டரான் அதிகரிச்சிருக்கும், அப்போ பால் குடிக்கும்போது இன்னும் டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் பால் அவாய்ட் பண்ணிவிட்டு பாதாம், ஒரு 20 பாதாம் வந்து
முந்தின நாளே நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு அதை மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை மில்க் எடுத்து ஆல்மண்ட் மில்க் குடிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் குடிக்கலாம். தேங்காய் பால் நல்லா துருவி மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து அந்த பால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க டெஸ்டோஸ்டரான் எங்களை ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து ஒரு பெண்ணுக்கு அதிகரிக்காமையும் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் சோயா ப்ராடக்ட்ஸ் நல்லது. சோயா மில்க் அப்படிங்கிறது டெஸ்டாஸ்டரானை வந்து குறைக்கும். ஸோ அப்போ பெண்கள் வந்து சோயா மில்க் அதாவது சோயா பீன்ஸ் வந்து வாங்கி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த மில்க் வந்து நீங்கள் வடித்து எடுத்துட்டிங்கன்னா அதுதான் சோயா மில்க். நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் ஆகி வரும். ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடி இது செய்யும் போது டெஸ்டோஸ்டரானை குறைக்கும் போது நீர்க்கட்டிகளுடைய பாதிப்புகள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து குறையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் உடம்பை வந்து குளிர்ச்சி படைய வைக்கிறதுக்கு ஆயில் பாத் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் வந்து திங்கள் புதன் சனி மூணு நாளில் ஒரு நாள் வந்து கட்டாயமாக எல்லா பெண்களுமே ஆயில் பாத் எடுக்கும்போது பாடி ஹீட் குறையும். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு வாதத்தினால இன்னொரு சைடு பித்தம்னு சொல்லக்கூடிய உடலினுடைய வெப்பத்தினால. ஸோ எதனால் வெப்பத்தினால வருதுன்னு கர்ப்பப்பை வந்து சூடாகும்போது வெளியே வரக்கூடிய ரத்தம் வந்து உள்ளே வராமல் காற்று அந்த ஹீட்டும் காற்றும் எப்பவுமே மிக்ஸ் ஆனால் இப்போ நமக்கே வந்து ஒரு காயம் படுது. காற்றும் சூடும் பட்டுச்சுன்னா அது வந்து அந்த இடம் புண்ணெல்லாம் ஆறுதில்லை அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் வந்து கட்டிக்கும் கிளாட் ஆகிடும். அப்போ வந்து ஈஸியாக வெளியே வராது. அது அப்போ வந்து மாதவிடாய் பிளட் வந்து வெளியே வராமல் உள்ளே தேங்கி கட்டிச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆகி அவங்களுக்கு சூசிகா வாதம் அப்படிங்கிற வாதம் ஏற்பட்டு உடம்பு ஃபுல்லாகவே வந்து பெருத்து வீங்கி ப்ளோட்டிங் ஆஃப் த ஸ்டொமக் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் ஆயில் பாத் எடுத்து பாடி ஹீட்டையும் வந்து குறைக்கணும். அடுத்தது இருக்கக்கூடிய வாதத்தை வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக டெய்லியும் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகணும் போகிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அதை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நிலவாறை பொன்னாவாறை கடுக்காய் இந்த மாதிரியான பொடியை வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் கரைச்சி நைட் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அடுத்த நாள் காலையில் ஃப்ரீயாக போயிடும். ஸோ காலை நெல்லி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு பழமொழி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலையில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும், பாடி கூலிங் ஆகும், பித்தம் குறையும். மத்தியானம் வந்து உங்களுக்கு இஞ்சி எடுத்துக்கும் போது வாதம்லாம் சரியாகும். ப்ளஸ் வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது வாதம் வந்து தேவையில்லாமல் தங்காமல் இருக்கும். ப்ளஸ் மாலை கடுக்காய் அப்படிங்கிறது கபத்தை வந்து நீக்கும். கபம் அப்படின்னா ஃபேட் மற்றும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த கபம் வந்து எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து மூணு நாடியுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களை தானே வந்து எந்த விதமான கர்ப்பப்பை கோளாறுகளும் இல்லாமல் வராமல் தற்காத்துக்க முடியும். ஓகே, பல தகவல் டாக்டர் கிட்ட கிட்ட தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? கேட்குதுமா, உங்கள் பேர் என்ன? என் பேரு மோகனா. எங்க இருந்து கால் பண்றீங்க மோகனா? நாங்க கேளமத்துல தான் கால் பண்றேன். நானு எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே, உங்க வயசுமா? எனக்கு 23 ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது, ஆனா நான் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து எனக்கு பீரியட் ஒழுங்கா ஆகல. ஓகேமா, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? ஆ இருக்கு, ஆனா தைராய்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேம்மா, பிசிஓஎஸ் அப்படின்னாவே ஒரு ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் வந்து அந்தந்த மாத விடலை வெளியாகாமல் இருந்ததுன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை நிற்காது. ஏன்னா முட்டை வளர்ச்சி நடக்காது. ஏற்கனவே வளர்ந்த முட்டை உள்ளே இருந்ததுன்னா அடுத்தடுத்து முட்டைகள் வந்து வளர்ச்சி ஆகாது. அப்போ ஆன் ஓவிலேஷன் அல்லது ஓவிலேஷன் ப்ராப்ளம், முட்டை சரியாக வளர்ச்சி அடையலை, அதுக்கான மருந்துகளை அடுத்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி மருந்துகள் எடுத்திங்கனாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கரு நிற்காது. சமயத்தில் நீங்கள் ஐஓஏ எவ்எஃப் பண்ணிங்கன்னா கூட தங்கி மிஸ்கேரேஜ் ஆகும். ஏன்னா உள்ளுக்கு வந்து அந்த நீர்க்கட்டி வளர்ந்த முட்டைகள் வந்து ஈஸ்ட்ரஜன் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து பிரெயின்லேருந்து உங்களுக்கு லுட்டினைசிங் ஹார்மோன் அதிகமாகும். அந்த லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து எல்லா இன்சுலினையும் எடுத்து டெஸ்டாஸ்டரான் அப்படிங்கிற ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகப்படுத்தும். ஸோ அப்போ ஒரு சைடு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ், ஒரு சைடு பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து இருக்கிற வந்து அந்த சைகோட் ஃபார்ம் ஆனால் கூட அது வந்து ஏதோ பிளட்னு நினச்சி வெளியே தள்ளிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். நீர்க்கட்டிகளை கரைச்சி வெளியேற்றினா ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே உங்களுக்கு வரும் நிற்கும். நின்னாலும் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் இல்லாமல் நல்லபடியாக ப்ரெக்னென்சியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதற்கான மருந்துகள் வந்து சென்னை டி நகரில் தான் இருக்குது கிளினிக்கு. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கேளம்பாக்கத்தில் தான் இருக்கீங்க. அப்படி இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு 9600000037 இந்த நம்பருக்கு அனுப்புங்கம்மா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இருக்கு பெண்கள் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக கருப்பை சார்ந்த பலவிதமான கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சொன்னீங்க, செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு. என்னென்ன உணவு மாறுபாடுகள் உடம்புல கொண்டு வரணும்னு சொல்லி அதை தாண்டி செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லும் போது இரவு தூக்கம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நம்ம செய்யக்கூடிய தவறுகள் வேறு என்னென்னலாம் இருக்குது?
ஓகே. இப்போ செடென்டரி லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேலைகளையுமே செய்யாதனால அடி வயிற்று பகுதிக்கு வந்து கர்ப்பப்பைக்கு குறிப்பாக சினைப்பைக்கு எதுக்குமே வந்து ப்ராப்பராக ரத்த ஓட்டம் போகிறதில்ல. அப்போ எங்கே வந்து பிளட்டு சரியாக போகலையோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், அடுத்து ஆக்சிஜன் சரியாக போகாது, அப்போ செல்கள் வந்து புத்துணர்ச்சி அடையாமல் பழைய செல்கள் வந்து தங்க ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து கட்டிகளாகவோ கேன்சராகவோ மாறுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிலையில் வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து வெளியே போய் வாக்கிங் போக முடில, ஜாகிங் போக முடில, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடில அப்படின்னா கூட வீட்டில் இருந்தபடியே வந்து அட்லீஸ்ட் தோப்பு காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிட்டப்ஸ் பண்ணும்போது அடி வயிற்று பகுதிக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், காலை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி ஆட்டும்போது அகெயின் வந்து பெல்விக் ஃப்ளோருக்கு வந்து நிறைய ரத்த ஓட்டம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து ரிஜுனேட் ஆகும். அப்போ பழைய முட்டைகள் எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நைட் ஷிஃப்ட்லலாம் வேலை செய்கிற பெண்களுக்கு சரி நைட் ஷிஃப்டே இல்லை அப்படிங்கும்போது வீட்லேயே இருந்தபடியே கூட நிறைய பேர் 12 மணி 2 மணிக்கெலாம் கூட தூங்குறாங்க பெண்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட சர்க்காடியன் ரிதம் வந்து மாறும்போது அவங்களோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து தப்பு தப்பாக மாற்றி அமைக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பாடி ஹீட் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகி, அதாவது யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய பூப்பு சுழற்சி நிலாவோட ஒப்பிடும்போது நிலா வந்துருச்சு அப்படின்னாவே யூஸ்வலாக நம்ம எல்லாருமே தூங்கினா ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். இதே வந்து அதை மாற்றி அமைச்சு நிலா இருட்டானா கூட நம்ம லைட்டை போட்டு அதுவும் 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட மெலட்டானின் செக்ரீஷன், தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மெலட்டானின், நம்மளோட மைண்ட் ஸ்டேட் வெல்பீயிங்கை கொடுக்கக்கூடிய மெலட்டானின் செக்ரீஷனே திருப்பி சுரக்காமல் போயிடும். அதாவது அந்த டைமில் தான் நமக்கு சுரக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷனும் இல்லாமல் நம்மளோட சைக்கிளையும் வந்து மாற்றி அமைச்சிட்டே வரும். ஸோ அப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து மோஸ்ட் காமன் இன் உமன்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க நைட் வந்து ஸ்லீப் வந்து ப்ராப்பராக ஒரு 9 to 10 o'clock உள்ளே தூங்கணும். அதே போல் சாப்பிட்றது டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாவே நிலாவோட சுழற்சியோடு சேர்த்து பெண்களோட சுழற்சியும் ஆட்டோமேட்டிக்காக 28 நாளைக்கு ஒருக்க நடக்க ஆரம்பிக்கும். ஓகே மேம், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஷர்மிளா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நரம்பூசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டதுல இருந்து நெஞ்சு அடைச்சிருச்சு மேடம். ஓகே, அல்சர் ப்ராப்ளம் இருக்கா அல்லது வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கா? அல்சர்ல ஒண்ணுமே இல்ல மேடம். அல்சர்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஊசி போட்டாங்க நரம்பு ஊசி. சரி. அல்சரே இல்ல, அடிவயிறு வலிச்சிச்சு. அடிவயிறு வலிக்குதுன்னு போய் சொல்லவும் இந்த மாதிரி ஊசி போட்டாங்க, அதுல இருந்து வயிறு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேமா, மோஷன் ஃப்ரீயா போதா? இப்ப எல்லாமே இது பண்ணவும் மோஷன் எல்லாமே அடைச்சிருச்சு மேடம். இதுக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்தேன் மேடம். ஓகேம்மா, மோஷன் சரியாக போகல, அதுவும் அல்சரோட கூடி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கடுக்காய் சூர்ணம் ரொம்ப கரெக்டான மெடிசனாக இருக்கும். கடுக்காய் பொடி வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இல்லை சித்தா மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு அதை வந்து ஒரு சுடுதண்ணியில் கரைச்சி ஒரு ஸ்பூன் டெய்லி நைட் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நெக்ஸ்ட் டே காலையில் ஃப்ரீயாக மோஷன் போயிடும். மோஷன் சரியாக போகாமல் உள்ளேயே மழை கட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து காற்று வாதம் வந்து அதிகமாகும். அப்போ தொடர்ந்து வாதம் இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுல அல்சர் வரும். அதான் தொடர் வாத பந்தம் வராது குன்மம் வராதுன்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட வாதம் நிலை அதிகரிக்குது, வயிற்றுல காற்று இருந்துகிட்டே இருக்குன்னா அடுத்து அல்சர் புண்ணு வரும் வயிற்றுல. ஸோ அந்த வாதம்னு சொல்லக்கூடிய கேஸை வெளியெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக டெய்லி மோஷன் போகணும். சமயத்தில் முடிஞ்சால் நீங்கள் சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு தடவை பேதி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத காற்று எதாக இருந்தால் கூட எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆகும், அதை தொடர்ந்து உங்களுக்கு அல்சர் கூட ரிவர்ஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் குல்கலந்து வாங்கி சாப்பிடுங்க, வயிறு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ பன்னீர் ரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பனங்கள் கண்டு பன்னீர் ரோஸ், பனங்கள் கண்டு பன்னீர் ரோஸ்னு மாற்றி லேயர் ஒரு பீங்காஞ்சாடிலேயோ கண்ணாடி பாட்டிலையோ வச்சு 7 நாள் வெயில வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அதே ஒரு ஜாம் மாதிரி ஆகிடும், ரோஸ் ஜாம் மாதிரி. அதுதான் வந்து குல்கந்து. அது டெய்லி நைட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிக்கோங்க. அதே போல் பசிக்கிற டைமில் கண்டிப்பாக நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. காரத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கணும், கோவப்பட வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அல்சர் வரும். அதே போல் நைட் வந்து அட்லீஸ்ட் 8 hours தூங்கணும், தூங்கலை அப்படின்னா கூட கேஸ் ஃபார்ம் ஆகி அல்சர் வரும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். ஸோ என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணிங்கன்னா தான் எந்த நோயாக இருந்தாலும் நிரந்தரமாக தீர்வாகும். ஸோ லைஃப் ஸ்டைலையும் மாற்றங்கள் தேவை. இந்த கடுக்காய் சூர்ணத்தையும் ரோஸ் குல்க்கு வந்து நீங்கள் தற்சமயத்து சாப்பிடுவாங்க. அப்படி சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் சென்னை டி நகர் தான் எங்களோட கிளினிக் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த கேள்விகள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பெண்கள் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம் பேர் கார்த்திக் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் பரமக்குடிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது என்ன சார்? வயது 27. ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க உங்களோட கேள்வி. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். மேடம் எனக்கு வந்து இப்ப 2 மாசமா ஓகே பாத்ரூம் போற இடத்துல ஒரு பெரிய கட்டி பக்கத்துல சின்ன கட்டி மாதிரி ஒன்று வந்திருக்கு மேடம். ஓகே, இத பத்தி நான் டாக்டர்கிட்ட யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. சரி, நான் வந்து இந்த ஆயுர்வேதிக் சோளமலை இருக்கலாம் மேடம். ஓகே, எனக்குள்ள இந்த மூணாம் லேக் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு வச்சேன் மேடம். ஓகே, கருணைக்கிழங்கு சாப்பிடுங்க. யூஸ்வலா கருணை இன்றி புசியோம் சொல்லி சித்த மருத்துவத்துல பிணி அணுகா விதியில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யூஸ்வலா எல்லா கிழங்கு வகைகளிலுமே கருணை கிழங்கு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கருணை கிழங்கு அப்படிங்கிறது நம்ம பெரிய சேனக்கிழங்கு மாதிரி இருக்கும், அது கிடையாது. கைக்குள்ளர பிடிக்கிற அளவுக்கு இருக்கும், கைக்குள்ள பிடிச்சா எவ்வளோ சைஸ் இருக்கும் அந்த மாதிரி பிடிக்கருணைன்னு சொல்லுவோம். அந்த கருணைக்கிழங்கு வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு மசியல் மாதிரி செஞ்சு அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கேஸும் ரிலீஸ் ஆகும், மூலத்துக்கும் நல்லது. அப்படிலாம் கருணைக்கிழங்கு லேகியம் கூட கிடைக்கும், அதுவும் நீங்கள் சாப்பிட்லாம். நன்னாரி சிரப் இருந்ததுன்னா அதுவும் குடிங்க. ஏன்னா நன்னாரி சர்பத் மாதிரி நீங்கள் குடிக்கும்போது உங்களை பாடி வந்து கூலிங் ஆகும். யூஸ்வலாக நம்மளோட உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் தான் மூலம் சொல்லக்கூடிய பைல்ஸ் வரும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுத்து பாடி ஹீட்டிங் குறைங்க. அப்படி உங்களுக்கு சரியாகலாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் உள் மருந்துகள் கொடுத்து ஒரு ஓரிரு மாதங்களே நிரந்தரமாக தீர்வு பண்ண முடியும். சென்னை டி நகர் தான் இருக்குது கிளினிக், நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். அப்படின்னா தபால் மூலமாக கூட அனுப்பலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டிய நம்பர் 9600000037. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. பொதுவாக பெண்கள் வந்துட்டு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது வந்துட்டு முதல் முயற்சி அவங்க செய்யக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய அட்டை மாத்திரைகள், இல்லைனா கருத்தரிக்கல்னா கூட நிறைய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இது மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் ஃபாலோ பண்ண பிறகும் கருத்தரிக்கல இல்லைனா அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் தொடர்ச்சியாக இருக்குன்னா சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு பயன் தருமா? ஒரு சிலர் ஆப்ரேஷன்ஸ் கூட பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வைக்கும் போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முட்டை வளர்ச்சி நடக்காது, கர்ப்பப்பை உள்சோர் மட்டும்தான் கரைஞ்சி வெளியே வந்துட்டுருக்கும். அதனால் திருமணமாகி பெண்களுக்கு குழந்தை நிற்கல அப்படின்னா அடுத்து அவங்க எடுத்துக்க வேண்டிய மெடிசன்ஸ் வந்து ஓவுலேஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸாக ஆகிடுது. ஸோ அந்த முட்டை வந்து வளர்ச்சி அடையிறது கொடுக்கும்போது தூண்டிவிடும்போது ஏற்கனவே வளர்ந்த முட்டைகள் எப்படி உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக அகெயின் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறது இல்லை. அடுத்து ஐயுவை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிலருக்கு ஐவிஎஃப் போயும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதான் தான் இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்ப்பப்பை வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ கர்ப்பப்பையை வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி பேதிக்கு நம்ம ஒரு சில மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேஸ்டர் ஆயில் குடிச்சிங்கனாவே உங்களுக்கு சுத்தமாகி குடல் சுத்தி ஆகுது. அந்த மாதிரி ஒரு சில ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸ் மெடிக்கேட் ஆயில்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கர்ப்பப்பை வந்து சுத்தமாகும்போது ஏற்கனவே வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள், அதனால் அந்த நீர்க்கட்டிகள்னால ஏதாவது எண்டோமெட்ரியம் ஓர் திக்கனிங் ஆயிருந்தது, எண்டோமெட்ரியோசிஸ் பல்கி உட்ரஸாக இருந்தாலும் சரி, அல்லது சமயத்தில் டியூப்ல அடைப்புகள் ஃபார்ம் ஆகி ஃபெலப்பின் டியூப்ளாக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே கரைஞ்சி மாதவிடல வெளியே வந்துடும். அப்போ ஆல்ரெடி வளர்ந்த முட்டைகள் வந்து கிளென்ஸ் அவுட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் புதுசாக முட்டைகள் வந்து வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இது பெர்மனெண்ட்டாக கியூர் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம அதர் மெடிசன்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா குடலை சுத்திப்படுத்துறதுக்கான மருந்துகள். ஸோ தட் வாதம் வந்து சமநிலைப்படும் போது நீர்க்கட்டிகள் உருவாகாது. அடுத்து ரத்த சுத்திக்கான மருந்துகள் கொடுக்கும்போது நஞ்சுக்கள் வெளியாகும். நஞ்சுக்களும் பழைய ஹார்மோன்ஸும் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸாக உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த பழைய நஞ்சுக்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டா ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ரீயாக சர்க்குலேஷனில் இருக்கும்போது நம்மளோட லிவர் வந்து அதை வந்து வெளியே கரெக்டாக தள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். பழைய ஹார்மோன் சர்க்குலேஷன் இருக்கும்போது பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த லிவர் வந்து பழைய ஹார்மோன்ஸ் வெளியே ஏற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா பிரெயின் சிக்னல் பாத்வே கரெக்ட் ஆகி அடுத்தடுத்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும், கரெக்டாக முட்டையோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டி ஆஃப் தி எக் நல்லா இருந்தது தான் ஏஎம்ஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 9-11 mm ஃபார்ம் ஆகிறதுலேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நேச்சுரல் கன்சம்ஷன், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஓகே, இப்போ நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பிரபாகரன் மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருச்சி. திருச்சி சார். ஓகே, இது யாருக்கான கேள்வி?
அவங்க வயசு வணக்கம் பிரபாகரன், சொல்லுங்க உங்களோட மனைவியுடைய வயது என்ன சொன்னீங்க? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? 3 டைம்ஸ் வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சா? 23. ஓகே, 23. உங்களோட கேள்வி கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சத்தமா கேளுங்க. திருமணம் ஆகி 3 வருடம் ஆகிருக்கு, தொடர்ச்சியா உங்களோட கேள்வி என்ன? என்ன குழந்தை நிக்கல? ஓகே, யார் சைட் ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணீங்களா? இது விந்தணுக்கள் பரிசோதனை புரியல. செக் பண்ணோம் மேடம். அப்போ அதில் வந்து எனக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுனாங்க. ஓகே, நீர் கட்டியிருக்காங்க. ஓகே, அவரோட வாய்ஸ் கிளியராக இல்லை. அவருக்கான செக்கிங் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்கள் நீர் கட்டி கிளியர் பண்ணுறதுக்கு அருமையான மெடிசன்ஸ் இருக்குது சித்த மருத்துவத்தில். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதங்கள்லேருந்தே கரைஞ்சி பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். மினிமம் 3 to 6 மந்த்ஸில் பெர்மனெண்ட்டாக கியூர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெடிசன் எடுக்கவே நிறைய பேர் கன்சியூவும் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நீர்க்கட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். பட் அதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி லேப்ரோஸ்கோபி பண்ணுறேன், அறுவை சிகிச்சை பண்ணி அதை எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதத்தில் வளர்ந்த முட்டையை மட்டும்தான் அவங்க வந்து பேர்ஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த மாதம் மறுபடியும் முட்டை வளர வளர தேங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது நிரந்தர தீர்வுக்கு வாதத்தையும் பித்தத்தையும் வந்து சமநிலைப்படுத்துகிற மருந்துகளும் சேர்ந்து கொடுத்து குடல் சுற்றி ரத்த சுற்றி லிவர் நல்லா இயங்குறதுக்கான மருந்துகள். ஏன்னா நீங்கள் பிசிஓஎஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே எய்தர் வந்து அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும், அப்படி இல்லைனா தைராய்டில் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அந்த ரூட் காஸையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது பெர்மனெண்ட்டாக கியூர் ஆகி சீக்கிரமாக கன்சியூவ் ஆகலாம். சென்னை டி நகர் தான் இருக்குது கிளினிக்கு, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். உங்களோட லைன் கிளியராக இல்லாதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணும், உங்களோட வைஃபோட ரிப்போர்ட் உங்களோட ரிப்போர்ட் அனுப்பணும், ஆன்லைன் கன்சல்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் 9600000037 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் மோகனப்ரியா. எங்க இருந்து கால் பண்றீங்க மோகன் பிரியா? கும்பகோணத்துல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி மேம். ஓகே, டாக்டர் நைபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மோகன் பிரியா, சொல்லுங்கமா. மேம், எனக்கு வந்து பீரியட், நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து எனக்கு ஒழுங்கான பீரியட்ஸ் வரல. சோ ஃபர்ஸ்ட் பீரியட் எனக்கு 6 மந்த்ஸ் தள்ளி தான் வந்தது. அதுக்கு அப்புறம் இரகுலரா இருந்தது. சோ 40 டேஸ் குள்ளார தான் நான் குளிப்பேன். இப்போ இன்னைக்கு கரெக்ட்டான டேட் எனக்கு வராது. சோ வந்து ஒரு ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் நான் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு எனக்கு வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு நான் அலோபதி பக்கம் போகாம நான் வந்து கழிச்சிக்கா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா அது வந்து என்னால ரெகுலரா கண்டினியூ பண்ண முடியல. சோ 40 டேஸ் சாப்பிட சொன்னாங்க, ஆனா என்னால 40 டேஸ் சாப்பிட முடியல. ஆனா நான் சாப்பிடும் போது எனக்கு கரெக்டா பீரியட்ஸ் வந்துச்சு. இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. இன்னும் எனக்கு வந்து நான் இன்னும் கன்சீவ் ஆகல. நானும் ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறேன். கலச்சிக்கா வந்து ஜென்ரலா நீர் தூவத்தை வந்து குறைக்கும். அப்போ நீர் தங்கி இருக்கக்கூடிய அந்த நீர் குமிழிகள் இருக்கக்கூடிய வாட்டரை மட்டும் ட்ரைன் அவுட் பண்ணும். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வரும், பட் அடுத்தடுத்து முட்டை வளர்ச்சி அடையிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. மறுபடியும் வந்து நீர் வந்து அதில் கோக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பெர்மனன்ட் கியூர் கிடையாதுமா. ஜென்ரலாக இந்த பிசிஓஎஸ்க்கு வந்து அடிப்படை காரணமாக சொல்லப்பட்டது வந்து வாதம் பித்தம். இது ரெண்டையுமே வந்து சமப்படுத்துறதுக்கு ஒரு தடவை தேவைப்பட்டால் பேதிக்கு எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ தட் உங்களோட வாதம் எல்லாமே வந்து பேதியில் தான் கிளென்ஸ் அவுட் ஆகும். அடுத்து உங்களோட பித்தத்தை குறைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க. அதே போல் வந்து கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கு நீங்கள் இனிஷியலாக வேணும்னா மலை வேம்பாதி தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் கடையில் கிடச்சிதுன்னா ஒரு பீரியட்ஸ் வந்த மொதல் நாள்லேருந்து 3 நாள் 4 நாள் பீரியட்ஸ் போகுது அப்படின்னா ஒரு ஒரு கரண்டி அளவு காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதை குடிக்கிறதுக்கு நீராகாரம் அல்லது சாப்பாடு வடித்த கஞ்சி. யூஸ்வலாக சாப்பாடு வடித்த கஞ்சி ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, வாதத்தை அதிகப்படுத்தும். பட் இந்த மெடிக்கேட் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தால் தான் உள்ளே போகும். ஸோ அதுக்கு ஒரு துணை மருந்தாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு வடித்த கஞ்சியில் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா அந்த எண்ணெய் வந்து லேசாக சூடு பண்ணிட்டு குடிக்கும்போது வாழைப்பழத்தை வச்சு விழுங்குனீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வந்து தொண்டையில் இல்லாமல் ஓமட்டாமல் உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு யூட்ரஸ் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்று எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இது உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருந்தது அப்படின்னா கருப்பட்டி பூண்டு பெருங்காயம் இது மூணையுமே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி இடிச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மாதவிடாய் சமயத்தில் காலையில் 4 நாளுமே
வெறும் வயத்தில் சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த பெருங்காயம் பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய காற்றை வந்து வெளியே நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம போடக்கூடிய கருப்பட்டி வந்து கொஞ்சம் இரும்பு சத்து இருக்கிறனால ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்ட்யூஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை வந்து கர்ப்பப்பைக்கு அதிகப்படுத்தி சீக்கிரமாகவே வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஒன்று ரத்த சுத்திக்கு, ஒன்று குடல் சுத்திக்கு, லிவர் ஃபங்க்ஷனுக்கு, ஃபேட் லிவர் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு, தைராய்டு இருந்தால் தைராய்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, கர்ப்பப்பை கிளென்ஸ் ஆகிறதுக்கு, முட்டையோட வளர்ச்சிக்கு, ப்ளஸ் வந்து ஏஎம்ஹெச் லெவல் எண்டோமெட்ரியம் திக்னஸ்லாம் நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பார்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகும். இல்லை நான் வீட்டில் இருந்தபடியே செய்கிறேன்னா இப்போதைக்கு மலை வேம்பாதி தைலத்தையும் பூண்டு கருப்பட்டி பெருங்காயம் இந்த காம்பினேஷனை டெய்லியும் சாப்பிட்டுட்டு வாங்க. ஐ மீன் மாதவிடாய் சமயத்தில் மட்டும் நான் டெய்லியும் காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்டுவாங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம், என் பேர் அனுசியா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தாராசரத்துல இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசுமா? வயசு 47. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு தட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பு போய் ஆபரேஷன் பண்ணேன் மேடம். ஓகே, அதுக்கப்புறம் உடம்பே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிருச்சு. கருப்பு பையே ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ஆமா, கருப்பு பையில கட்டி இருந்ததுன்னு எடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியா தூக்கம் வரல, கால் கையெல்லாம் மத மதன்னு இருந்துச்சு. சரி, சென்டோர் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணணும்ட்டு எழுதி கொடுத்தாங்க. ஓகேம்மா, எல்லாம் பண்ணதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லஞ்சில் வந்து சளி அதிகமாக இருக்கு, சத்து இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, அந்த மாத்திரை போட்டால் தூக்கம் வருது, மறுநேரம் தூக்கம் வரமாட்டேங்க மேடம். மாத்திரை போடலன்னா தூக்கம் வரமாட்டேங்க. ஓகேம்மா, உங்களுக்கு ஓவரியோடு சேர்த்து எடுத்துட்டாங்களா கர்ப்பப்பை ஓவரி எல்லாமே? அதான் மேடம், கட்டி இருக்குன்னு எடுத்தாங்க. இல்லைம்மா, கர்ப்பப்பையும் எடுத்துட்டாங்க, சினைப்பையும் எடுத்துட்டாங்களா? போகாது, பிளஸ் ட்ரைனஸ்னால ஸ்கின் ட்ரை ஆகும், டிப்ரெஷன் ஏற்படும், எலும்பு தேய்மானம் நடக்கும், ஜாஸ்தியாக கொழுப்பு தங்க ஆரம்பிக்கும், பிளஸ் வந்து மெலட்டோனின் செக்ரீஷன் எல்லாமே கம்மியாகும். நீங்கள் இப்போதைக்கு அதை நேச்சுரலாக ஈஸ்ட்ரஜன் வந்து ரிச் அதிமதுரத்தை எடுத்துக்கோங்க. அதிமதுரம் வந்து கொஞ்சம் பாலில் கலந்து டெய்லியும் காலையில் நைட் 2 வேளை ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லியும் கருப்பு எள்ளுருண்டை ஒன்று சாப்பிடுங்க. அதே போல் ஜாதிக்காய், கசக்கசா இதெல்லாமே பாலில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலில் வந்து நீங்கள் இந்த அதிமதுரத்தையும் போட்டு குடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஜென்ரலாக கசக்கசா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாதிக்காய் எல்லாமே வந்து ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் சப்ளை நம்ம வந்து அதிமதுரம் கருப்பில் உண்டை மூலமாக கொடுக்கறதுனால இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு நேச்சுரலாகவே ஸ்லீப் வந்து இன்டியூஸ் ஆகும். ப்ளஸ் பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும் யூஸ்வலாக மெனோபாஸ்க்கு அப்புறமா இருந்தாலும் சரி, கர்ப்பை எடுத்துட்டாலும் சரி. அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத்து எடுங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ்லேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் நவீன் கணேஷ், நான் பல்லடத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே நவீன், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு? நான் 23. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ மேடம், பல்லடத்துல இருந்து பேசுறேன். எனக்கு கனெக்டிவிட்டி டிஸார்டர்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்க யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்தவங்க உங்களை பத்தி. ஓகே, உங்க அப்பாயின்மெண்ட் கோயம்புத்தூர் தான் நீங்க வருவீங்க? நீங்க கோயம்புத்தூர் வந்து லாக்டவுனால இப்போ எங்களால் வர முடியல சார். ஆஃப்டர் லாக்டவுன் வந்து ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எங்களோட கேம்ப் வந்து எவ்ரி மந்த் கோயம்புத்தூரில் 3ஆம் தேதி ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மார்ச் மாதத்துலேருந்து எங்களால் வர முடியல. அங்கே இருக்கிறவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஆன்லைன் கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன்ஸ் போஸ்ட்டில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகே, உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சார். ஓகே, உங்களோட ரிப்போர்ட்ஸ் மேடம் கிட்ட நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான அப்டேட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் மோனிஷா.
நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். ஓகே மோனிஷா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் கேள்வி. ஓகே, உங்க வயசு? 22. டாக்டர் லைன்ல தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மோனிஷா, சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், ஆக்சுவலா எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு இது பண்ணோம், கண்டுபிடிச்சோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் காமிச்சப்ப அவங்க வந்து ஃபுட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும், ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இன்னும் பீரியட்ஸ் கூட இர்ரெகுலர் ஆகல, அதனால நீ வந்துட்டு ஃபுட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும்னாங்க. ஓகேமா, இது வந்து ஒரு 7-8 months முன்னாடி பார்த்தோம் டாக்டர். சரிமா, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணா கூட. அதே மாதிரி பீரியட்ஸ் வர டைம்ல அந்த ஒயிட் வரப்பே எனக்கு ஸ்டமக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு, என்னால பியர் பண்ணவே முடியல. ஓகே, சோ உங்களோட ஒபினியன் என்ன? எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணீங்க? என்ன மேம், எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கொரட்டூர்ல இருந்து, சென்னை. சென்னை டி நகர்ல தான் இருக்கு கிளினிக், நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல இல்ல. ஓகே, பிஃபோர் மேரேஜே இது நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நேச்சுரல் கன்சம்ஷன் ரொம்ப ஈஸியாவும் நடக்கும். என்ன வர்க் பண்றீங்கம்மா, நைட் ஷிஃப்ட்ல இருந்து வர்க் பண்றீங்களா? இல்ல இல்ல, டே ஷிஃப்ட் தான். ஓகே, மில்க் ப்ராடக்ட்ஸ் ஜாஸ்தி சாப்பிடுறீங்களா? என்னது, பால் சார்ந்த பொருட்கள் எடுப்பீங்களாமா? ஆமா. அதை கட் பண்ணிக்கோங்க. ரைஸ் குக்கர்ல வச்சு சாப்பிடுறீங்களா? இல்ல, வடிச்சு தான் சாப்பிடுறோம். ஓகே, கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு சாப்பிடுவீங்களா? ஆ, சாப்பிடுவோம். அது கட் பண்ணிக்கோங்க. பிராய்லர் கோழி சாப்பிடுவீங்களா? இல்ல, நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போதைக்கு மில்க் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் ரெண்டுமே கட் பண்ணிக்கோங்க. மோஷன் ஃப்ரீயாக போகுதா உங்களுக்கு? ஆ, ஃப்ரீயாக போகுது. ஓகே, பாடி ஹீட் அதிகமாக இருக்குமா? ஆமாம். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. டெய்லி ஒரு கருப்பு எள்ளுருண்டை சாப்பிடுங்க. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ வெயிட் குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து கர்ப்பப்பைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகிறதுக்கும் ஏதோ ஒரு நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வந்து நல்லா பம்ப் ஆகி எல்லா பக்கம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் போகும், எல்லா டிஷ்யூஸும் வந்து ரெஜூனேட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பழைய கழிவுகள் எதுவுமே தேங்காது. ஸோ அதனால் நீங்கள் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்லாம் முடியல அப்படின்னா தோப்பு காரணம், அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தபடியே ஜம்பிங் ஸ்குவாட்ஸு, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸு, முடிஞ்சால் யோகா தெரியும் அப்படின்னா யோகாசனம், சர்வாங்காசனம், சூரிய நமஸ்காரம், இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லாமே நேச்சுரலாகவே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்து நீர்க்கட்டிகள் வந்து கிளென்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு யூட்ரஸ் கிளென்சனிங்க்கு வந்து நம்மளோட நேருக்கு சொன்ன மாதிரி மலை வேம்பாதி தைலம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு, மாதவிடாய் சமயத்தில் மட்டும் வெறும் வயதில் எடுத்துக்கோங்க. அந்த மெடிக்கேட்டட் ஆயில் எடுக்கும்போது கண்டிப்பாக பேதி ஆகும், லூஸ் ஸ்டூல்ஸ் போகும். ஸோ அந்தன்னைக்கு வந்து நீங்கள் காரம் இல்லாமல் சாப்பிடுங்க. கர்ட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு சிலருக்கு குடிக்கும்போதே ஒமட்டிட்டு வெளியே வந்துடும். ஸோ 1 or 2 days அப்படி இருக்கும். அப்படி வந்தாலும் பித்தங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட பழைய ஹார்மோன்ஸ்லாம் சர்க்குலேஷனில் இருக்குல்ல, அதெல்லாம் ரெடியாக நிற்கும். அப்போ வாந்தி வந்தாலும் நல்லது தான், பேதி ஆனாலும் நல்லது தான், உடனே பயப்பட வேணாம். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா, அதெல்லாமே ஈஸியாக கிளியர் ஆகும். அப்படிலாம் கொரட்டூரில் தான் இருக்கீங்க, சென்னை டி நகர் தான் கிளினிக் இருக்குது, கன்சல்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து கன்சல்ட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், எனக்கு கல்யாணம் 6 months தான் ஆச்சு. ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்தில் 25 நாள் தள்ளி போச்சு, அதுக்கப்புறம் அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிம்மா, அதுக்கப்புறம் இப்ப இல்ல, இந்த 3 நாள் தள்ளி போச்சு, அதுக்கப்புறமும் இதாயிடுச்சு. அது எனக்கு அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகும்போது வயிறு வலி நல்லா இருக்கு மேம், அது ஏன்னு தெரியல. ஓகே, குழந்தை நிக்கல அப்படின்னா கர்ப்பைய உள் சுவர், எண்டோமெட்ரியம் சுவர் வந்து ஒரு பெட் லேயர் மாதிரி கர்ப்பையோட உள் சுவர்ல ஃபார்ம் ஆகும், அதான் எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்து 9 to 11 mm பெட் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அது ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷீட் மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும். அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஒரு தடவை, அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படிமே ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள்மா பீரியட்ஸ் வந்தால் போகும், ஃப்ளோ எத்தனை நாள் போகும் ஃப்ளோ? எனக்கு 6 நாள் போகும் மேம். 6 நாள் நல்லா போகுது. அப்போ எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ஓவர் திக்கனிங்காக இருக்கான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று ரெண்டு சிஸ்ட் இருந்தது அப்படின்னா 9 to 11 mm அந்த பெட் லேயர் வந்து ஓவர் திக்கனிங் ஆயிடுச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து குழந்தை நிற்காமல் மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கும் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படின்னு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஈட்டின்னு போட்டிருப்பாங்க, எண்டோமெட்ரியம் திக்னஸ் யூட்ரஸில் படிங்க. அது எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 9 to 11 mm இருக்கா, கம்மியாக இருக்கா, ஜாஸ்தியாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 4 நாள் 6 நாள் போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் கம்மியாக இருக்காது, ஓவர் திக்கனிங்காக இருக்காங்கிறத பாருங்கள்.
அதுலேயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கணவருக்கான விந்தணுக்கள் அது குறைபாடுகள் மார்ஃபாலஜின்னு இருக்கும். விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணும்போது கவுண்டிங் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜின்னு போட்டிருப்பாங்க. அந்த மார்ஃபாலஜி அப்படிங்கிறது ஸ்பேமோட ஸ்ட்ரக்சர் உருவ அமைப்பு, தலை உடம்பு வால் பகுதி இதெல்லாம் முழு உருவமாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த மார்ஃபாலஜி வந்து மினிமம் 12% இருக்கணும் ஃபார் நேச்சுரல் கன்சம்ஷன். 100 to 12 விந்தணுக்களாவது தலை நெக்கு மிட்பீஸு டெய்ல் இதெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். டிஃபெக்டட் ஸ்பெர்ம்னா என்னென்னா ஒரு சில விந்தணுக்களுக்கு வால் இருக்காது, ஒரு சில தலை இருக்காது, மிட்பீஸில் வந்து செதஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ அதுதான் வந்து பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, 12% 4% அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு பாருங்கள். அது வந்து 12 கீழே 4 கீழெலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து அதுக்கான மருந்துகள் எடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே ப்ரெக்னென்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஞானம்மா பேரு. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்க வயசுமா? 24. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. கல்யாணம் 1.5 வருஷம் ஆகுதுமா? ஓகேம்மா. அதுக்கு பார்த்தா 2nd month ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி டிஎன்சி பண்ணிட்டாங்க. சரிம்மா. இப்போ அப்புறம் ரெகுலரா நான் பீரியட் வருது, ஆனா வந்து இன்னும் உங்களுக்கு சிஸ்ட் ஏதோ இருந்ததாமா? சமயத்துல நீர் கட்டி இருந்தாலும் கன்சீவே மிஸ்கேரேஜ் ஆகும். பிசிஓஎஸ் ஏதோ இருந்ததா? ஸ்கேன் பண்ணலது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லைன்றாங்க மேம். ஓகே, பிரெக்னன்ட் ஆனோனே அந்த டைம்ல டிராவல் பண்ணீங்களா? அது ஆமா, ட்ரெயின்ல போனோம். டிராவல் வந்து அந்த காலத்தில் இருந்த உடம்பு வேற, இப்போ இருக்கிற உடம்பு வேறம்மா. இன்னைக்கு நம்ம வந்து அப்போலாம் உணவே மருந்துன்னு சாப்பிட்டாங்க, இப்போலாம் உணவே விஷம்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸு, பெஸ்டிசைட்ஸு, கெமிக்கல்ஸு, கலர் பவுடர்ஸு எல்லாமே எல்லாத்துலேயும் கலந்து தான் இருக்குது. ஸோ அப்போ இருக்கிற உடம்பு வந்து திடமாக இருந்தாங்க. நான் வந்து அம்மியில் அரைச்சம்பாங்க, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன், எல்லாம் குடம் தூக்கணும் அப்படிம்பாங்க. பட் இந்த ஜென்ரேஷனில் உள்ள பாடி எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆனோடனே கம்ப்ளீட்டாக 1st 3 months ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸோ தட், ஏன்னா ஒரு சைகோட் அப்படிங்கிறது டியூப்பில் ஃபெலப்பின் டியூப்பில் பிளாக் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நகர்ந்து வந்து கர்ப்பிணி உள்சூரில் வந்து தங்கி புதஞ்சு வளரணும் இல்லையா. ஆல்மோஸ்ட் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு நடுற மாதிரி தான் அது அதே செய்தது, நகர்ந்து வந்து ஒரு இடத்துல புதஞ்சு வளருது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் ட்ராவல் பண்ணணும். நீங்களும் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஜேர்க் ஆகும், ப்ளஸ் வந்து பாடி ஹீட் அதிகமாகும், கர்ப்பப்பை சூடு அதிகமாகும், அப்போ எல்லாத்தையும் கரைச்சி வெளியே விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ஒரு 3 months கேப் கொடுத்து கொஞ்சம் பேரிச்சம்பழம் அத்திப்பழம்லாம் சாப்பிட்டு ஹீமோக்ளோபின் இதெல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வால்நட்டில் நம்ம கமலா ஆரஞ்சிலலாம் நல்லா ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. வாழைப்பழத்தில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, முட்டையில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 3 months கழித்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ட்ராவல் பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே ரெஸ்ட் எடுங்க 1st 3 months கண்டிப்பாக. அப்படி எதுவும் ட்ரெயினில் ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த ஹார்ட் பீட்லாம் வந்து ஒரு 4th month நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 4th to 6th month நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுவும் ஜாஸ்தியாக பைக்கில் போய் ஸ்பீட் பிரேக்கர்லாம் போக சொல்ல, ட்ரெயின்லேயோ உள்ளது ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னா ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டெய்லி ட்ராவல் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் இருந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் கவிதா மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே கவிதா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுது, இன்னும் பேபி இல்ல, அதுக்காக கேட்கலாம் தான் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே, உங்க ஏஜ் என்னமா? எனக்கு ஏஜ் வந்து 22 மேடம். டாக்டர் யோகவித்யா இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் கவிதா, சொல்லுங்க. ஹலோ டாக்டர், வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுது மேடம். ஓகே, எனக்கு வந்து இன்னும் பேபி இல்ல. லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கும் போது ஓவரியில வந்து 5 centimeters வந்து நீர் கட்டி பெருசா இருக்கு, ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க மேடம். ஆனா வந்துட்டு எனக்கு வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே அது வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கேன் பார்க்கும் போது ஒண்ணுமே இல்ல, நீர் கட்டியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம் லாஸ்ட் இயர். சரி, ஆனா என் ஹஸ்பண்டுக்கும் டெஸ்ட் எடுத்துட்டோம், அவருக்கும் வந்துட்டு கவுண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, எதுவுமே பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு இன்னும் பேபி இல்ல மேடம். ஆனா நான் இப்போ வரைக்கும் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல லாஸ்ட் இயர் பார்த்ததுல இருந்து.
ஓகே, ஒரே ஒரு சிஸ்ட் இருந்து அதுவும் கரஞ்சிருச்சு. வேற ஏதாவது குட்டி குட்டி சிஸ்ட் தான் இருக்காமா, பிசிஓஎஸ் அந்த மாதிரி? அது சின்ன சின்ன சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க மேடம், அதுவும் கரஞ்சிருச்சு. லாஸ்டா டெஸ்ட் எடுக்கும் போது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க மேடம் ரிப்போர்ட்ல. ஆனா அது முடிஞ்சு இப்ப 1 இயரா நான் இன்னும் ஸ்கேன் எதுவுமே எடுக்கல. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? ஆனா எனக்கு இன்னும் பேபி இல்ல. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்காமா? ரெகுலரா இருக்கு மேடம், கரெக்டா டேட்டுக்கு வந்துடும் மேடம், 28 நாளுக்கு கரெக்டா வந்துடும் மேடம். ஓகே, உங்க ஹஸ்பண்ட்க்கு செமாலிசிஸ் பண்ணீங்களா ரிப்போர்ட்? எல்லாமே எடுத்துட்டோம் மேடம், எல்லாமே நல்லா இருக்கு அவருக்கு. இப்போ நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா 80-120 மில்லியன்ஸ் கவுண்ட்டு, 30% மோட்டிலிட்டி, 12% மார்ஃபாலஜி இருக்கான்னு பாருங்க. அதே போல் உங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ஹோலோடோமன் ஸ்கேனில் வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் 9-11 mm, நார்மல் யூட்ரஸ்ன்னு போட்டிருக்கணும், ஓவரியும் நார்மல் யூட்ரஸும் நார்மல் போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே இருந்தாலும் சமயத்தில் கர்ப்பப்பையில் ஏதாவது கெட்ட வாயுக்கள் இருந்தாலும் விந்தணுக்கள் உள்ள நுழைய விடாது. கர்ப்பப்பையில் வந்து அதிகமான ஹீட் இருந்தாலும் வெஜினல் செக்ரீஷன் வந்து ரொம்ப அமிலத்தன்மையாக அசிடிக்காக இருந்ததுனாலும் விந்தணுக்கள் உள்ள என்டர் ஆகும்போதே இறந்துடும். ஸோ உங்களோட பாடி ஹீட், அவரோட பாடி ஹீட் எல்லாமே குறைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான், ஐ மீன் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு குழந்தை நிற்கிறதுக்கு, அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். 3 இயர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டிலேட், ஆனால் ப்ளஸ் ஏஜ் வந்து உங்களுக்கு 22 இயர்ஸ், அதனால் ரொம்ப கவலைப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சென்னை டி நகரில் தான்மா இருக்குது கிளினிக். நேரில் ஒரு தடவை வாங்க, உங்கள் ஹஸ்பண்டி கூட்டுவாங்க, வரும்போது ரெண்டு பேரோட ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணுறீங்க, லைஃப் ஸ்டைலில் எதுவும் ப்ராப்ளமா, அல்லது வந்து கரெக்டாக உங்களோட ஒவல்யூஷன் டைமில் ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ஒரு கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், கோகேஸ்வரி மேம் பேர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேம்மா. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். பீரியட் தள்ளி தள்ளி போகுது. ஓகே, மேரேஜ் ஆயிச்சா? இல்லங்க. தள்ளி தள்ளினா எத்தனை நாளைக்கு ஒரு தள்ளுதுமா? இது ஒரு 5th மந்தா இருக்கு. 5 மந்தா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு ஒருக்க பீரியட்ஸ் வருது? 5 நாளா வருது. 5 டேஸ் போயிட்டு இருக்கு. 28 நாளைக்கு ஒருக்க வருதா, 35 நாளைக்கு ஒருக்க வருதா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்லங்க மேம், 5 நாள் தான் வருது. ஆனா 1 இயர்க்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணதுல பார்த்தல, 1 இயர்க்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணோம். ஓகே, 1 இயர்க்கு ஸ்கேன் பண்ணதுல யூட்ரஸ்ல செக் பண்ண எதுவும் பிரச்சனை இல்ல அப்படினு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க. பிரச்சனை இல்லன்னா அப்புறம் எதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க? கண்டிப்பா இது பிரச்சனை தான், டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க உடனே அந்த கத்து தணிக்க பிளட் அதிகமா இல்ல அப்படினு சொல்லுங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருந்ததா? ஓகே, இப்போ எவ்வளவு இருக்கு ஹீமோகுளோபின்? ஃபர்ஸ்ட் 8.5 தான் மேம் சொன்னாங்க. ரொம்ப கம்மியா? 12th இருக்கணும் உங்களோட, ஐ மீன் ஒரு வருஷம் ஆச்சு செக் பண்ணினா. உங்களோட நெயில்ஸ் பாருங்க, நெயில்ஸ் வந்து ரொம்ப பேலாக வெள்ளையாக இருக்கா, அல்லது வந்து பிங்க்காக இருக்கா, ரெட்டாக இருக்கான்னு பாருங்கள். ரெட்டாக இருந்தால் ஒரு 12 கிட்ட இருக்குது. ரொம்ப பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா கம்மியாக ஒரு 10-9 ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு மாதிரி வெளுப்பாக வெள்ளையாக நெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7-8 தான் இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஹெச்பினா ஒன்றும் இல்லை, ஹீம்னா அயன், குளோபின்னா ப்ரோட்டீன். இரும்பு சத்தும் புரத சத்தும் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். இரும்பு சத்து எது இதெல்லாம் இருக்குது? கீரையில் இருக்குது, அதுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தில் இருக்குது, அத்திப்பழத்தில் இருக்குது. இது இந்த மாதிரியான இரும்பு சத்து சாப்பிடும்போது கூட புரத சத்து சாப்பிடணும். புரத சத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை, வெள்ளைக்கரில் இருக்குது, பருப்பு, பல்சஸ் எல்லாத்துலேயுமே, சுண்டல் வகைகள், பாசிப்பயிறு இதெல்லாம் இருக்குது. ஸோ கீரை அதனால கீரை வந்து கடைஞ்சி சாப்பிட்டாங்க, பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாங்க இல்லையா. அப்போ இரும்பு சத்தும் பருப்பில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ரெண்டும் சேர்ந்தால் ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். இப்போ முருங்கீரையில் அயன் நிறைய இருக்குது, கூட முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், அதில் இருக்கக்கூடிய அயன் ரெண்டும் சேர்ந்து ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். அதே போல் டேட் சிரப் வித் மில்க்குன்னெலாம் ஆட் போடுறாங்களா எதுக்குன்னா, இதில் அயன்ஸ் அயன் கரண்ட் இருக்குது டேட்ஸில், மில்கில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ மில்க் ப்ரோட்டீனும் டேட்ஸும் சேர்ந்து ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நீ இதெல்லாம் என்ன தான் சாப்பிட்டாலும் பாடி ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா ஆர்பிசி செல்ஸ் வந்து ரேப்பிடாக செதஞ்சிரும். அதாவது 120 நாளில் வந்து நம்ம உடம்புல உயிரோடு இருக்க வேண்டிய சிவப்பு ரத்த அணுக்கள் 30-40 நாளே செதஞ்சு ஹீமோகுளோபின் கம்மியாகும். அதனால் உடலினுடைய உஷ்ணமும் வந்து குறைக்கணும். அப்போது வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்து பாடி கூலிங்காக மெயின்டைன் பண்ணால் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆனது ரீட்டைன் ஆகும். ஸோ அதனால் உடலையும் குளிர்ச்சி பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துகிட்டு இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இதோட தொடர்ச்சியாக எத்னிக் கேரோட வீடியோ பார்க்கலாம். 1 தேதிகளில் ஹோட்டல் நியூ காலேஜ் ஹவுஸ், என் 2 டவுன் ஹால் ரோடு, மதுரை 625001. 2 தேதிகளில் ஹோட்டல் ஆஷ்பி ஷாப், 17A ராக்கின்சன் ஜங்ஷன் ரோட், திருச்சிராப்பள்ளி 620001. 3 தேதிகளில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், எண் 369A
நேரு தெரு, காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில், ராம் நகர், கோயம்புத்தூர் 641009. 4 தேதிகளில் ஹோட்டல் மில்லியன் டே லக்ஸுரி எண் 150-151 பட்டமங்கல தெரு, பசுபதி தெரு, காமராஜர் சாலை, மயிலாடுதுறை 609001. 5 தேதிகளில் ஹோட்டல் ராமகிருஷ்ணா எண் 34F போளூர் ரோடு, திருவண்ணாமலை 606601. 6 தேதிகளில் ஹோட்டல் சுரபி எண் 33 ஆபீசஸ் லைன், சங்கமம் ஹால் அருகில், வேலூர் 632001. 7 தேதிகளில் ஹோட்டல் எஸ்பிகே பார்க் எண் 328 காந்தி ரோடு, தேரடி அருகில், காஞ்சிபுரம் 631501. 1 வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஹோட்டல் வுட்லேண்ட் எண் 5 ராஜா ராம்மோகன் ராய் ரோடு, சம்பங்கி ராமநகர், பெங்களூரு 560025. 2வது வாரம் சனி மற்றும் ஞாயிறு சாய்ராம் ஹோட்டல், லால் பகதூர் சாஸ்திரி ரோட், சுப்பராய பிள்ளை சத்திரம், புதுச்சேரி 605005. கடைசி தேதிகளில் ஸ்ரீ பரணி ஹோட்டல் 29A மதுரை ரோடு, திருநெல்வேலி 627001. ஓகே, இது நீங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதோட தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பெண்கள் சார்ந்த கேள்விகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ண பல்வேறு பெண்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை இன்மைக்காக கால் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு பிசிஓடிக்காக கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிசிஓடியை தாண்டி கருப்பையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். கருப்பையில் புற்றுநோய்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியாகுது. ஃபைப்ராய்டு, சாக்லேட்ஸ்னு நிறைய பேர்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ பிசிஓஎஸை தாண்டி வேறு என்னென்ன பிரச்சனைகள் கர்ப்பப்பையில் வரலாம் அப்படின்னா, இந்த நீர்க்கட்டிகள் இருக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஈஸ்ட்ரஜன் அதிகமாக சுரக்கும் போது கர்ப்பப்படி உள்சுவர் வந்து ஓவர் திக்கனிங் ஆகிடும். அப்போ எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன், ஒரு சிலருக்கு எண்டோமெட்ரியம்ன்ற இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸில் சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அடினோமையாசிஸ், அதாவது உள்சுவருக்கு அடுத்த மசில் லேயர் வந்து ஓவர் திக்கனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அடினோமையாசிஸ், அதுலேயும் பல்க் யூட்ரஸ் வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் இன்ஃபெக்ஷன்னால் டியூப்லேயும் போய் பிளாக் ஆகிடும். ஏன்னா டியூபோட உள்சோரும் எண்டோமெட்ரியம் தான், கர்ப்பப்படி உள்சோரும் அப்படியே கண்டினியூ ஆகும் எண்டோமெட்ரியம். அப்போ எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனில் ரெண்டு சைடுமே ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து நேச்சுரல் கன்சம்ஷன் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கர்ப்பப்பை சுத்தப்படுத்துக்கிற மருந்துகள் கொடுக்கும்போது அந்த டியூப் பிளாக்ஸு, எண்டோமெட்ரியோசிஸ் ஓவர் திக்கனிங், ஃபைப்ராய்டு, டெவலப்பிங் ஃபைப்ராய்டு பாலிப் மாதிரி இருக்கும். பாலிப் அப்படின்னா ஒரு பெடங்கல், ஒரு ஸ்டெம்மில் வந்து ஒரு சின்ன ஒரு மிளகு சைஸில் ஆரம்பிக்கும். அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே பெருசாகி ஃபைப்ராய்டாக மாறும். ஸோ டெவலப்பிங் பாலிப்பாக இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளே அதெல்லாமே வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரிலேட்டடாக மார்பகத்தில் வந்து புற்றுநோய் வருவதற்கோ அல்லது வந்து சமயத்தில் கொழுப்பு கட்டிகளோ அல்லது வந்து மார்பகத்தில் ஃபைப்ராய்டோ மார்பகத்தில் சிஸ்டோ கூட நிறைய பேருக்கு வந்து மோஸ்ட் காமனாக வந்துட்டுருக்கு. ஸோ அகெயின் வந்து கர்ப்பப்பையில் அந்த வெளியே வராத அந்த மாதவிடாய் பிளட் வந்து பிரஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு வந்து கட்டிகள் ஏற்படுதப்போ குடல் சுற்றியும் முக்கியம், கர்ப்பப்பை சுற்றியும் முக்கியம், ரத்த சுற்றி பழைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும்போது தான் மார்பக கட்டிகள் வந்து நிரந்தரமாக தீர்வாகும். ஸோ எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதை அங்கே இருக்கக்கூடிய கட்டி மட்டும் எடுத்துடுறாங்க, பட் கர்ப்பப்பை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ கர்ப்பப்பையும் வந்து கிளென்ஸ்டாக இருக்கணும், மாதவிடாயும் வந்து சீராக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து கர்ப்பப்பையில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீர்க்கட்டி வந்தாலும் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக அழகு ரீதியான பிரச்சனைகள் வருது. உடல் ரீதியாக வந்து அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் வரும், அதை தொடர்ந்து அவங்க வந்து மெட்ஃபார்மின், கிளைகோஃபேஜ் போன்ற சக்கரை வியாதி மாத்திரை எடுக்க உள்ளாவாங்க. ஸோ சிம்டம்ஸை மட்டும் அவங்க அப்போதைக்கு ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடல் வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகும், அதற்கான காரணமும் பிசிஓஎஸ் தான். ஸோ சர்க்கரை அதிகமாக இருக்கிறதாலும் சரி, பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுனாலும் அதுக்கு நிரந்தர தீர்வு நீர்க்கட்டிகளை ஃபஸ்ட்டு வெளியாகணும். எடுத்தோன்னே நம்ம சுகரை கம்மி பண்ணுறது, வெயிட்டை கம்மி பண்ணுறதுங்கிறது பிசிஓடி ட்ரீட் பண்ண முடியாது. லைஃப் லாங் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும், பட் எந்த ஒரு ரிசல்ட்டும் இருக்காது. அடுத்தது வந்து மனரீதியான பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால மூட் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்கும்,
ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கத்தக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு சிலர் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலை, ஒரு மைண்ட் ஃப்ளக்சுவேஷன், இப்போ இருக்கிற மாதிரி அடுத்த ஒரு மனத்துக்கு இருக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் கோவப்படுறது, தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆகி அழுகிறது, எந்த ஒரு காரணமே இருக்காது ஆனால் அவங்க அழுகணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பிசிஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்குமே வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. அடுத்து அழகு ரீதியான பிரச்சனைகள், அழகு ரீதியாக வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸில் நிறைய முடிக்கொட்டும், அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், ஹிர்சுட்டிசம், சமயத்தில் வந்து பிக்மெண்டேஷன், கழுத்தை சுற்றியோ கையில் காலில் நிறைய அடிக்கடிக்கு வேக்சிங் பண்ணுற மாதிரியான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி அழகு சார்ந்தும் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு மிஷினாக மட்டும் நினைக்காம, அவங்க ஒரு ஒரு பெண்ணினுடைய ஒரு ஹெல்த் ப்ளஸ் அழகு சார்ந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு பியூட்டி இருக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கால் பண்றீங்க? உமா மகேஸ்வரி, விருதுநகர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என்னங்க, யாருக்கான கேள்விம்மா? எனக்காகம்மா. உங்க வயசு? 19. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலரா இருக்கு மேம். ஓகே, 4 months ஆகுது மேம், பீரியட்ஸ் வந்து 6 months, 4 months இந்த மாதிரி தான் மேம் பீரியட்ஸ் ஆகுது. ஓகே மா, பிசிஓஎஸ் தைராய்டு எதுவும் இருக்காமா? ஆமாம் மேம், தைராய்டு இல்லை மேம், பிசிஓடி இருக்கு மேம். ஓகேம்மா, பிசிஓடி இருந்ததுன்னா கண்டிப்பாக இர்ரெகுலராக இருக்கும், ஏன்னா முட்டை வந்து வளர்ந்தது ஏற்கனவே உள்ளே தங்கிருச்சு, அப்போ ஏற்கனவே வளர்ந்த முட்டை இருக்கும்போது புதுசு புதுசாக முட்டை வளர்ச்சி ஆகாது, அப்போ முட்டை வளர்ச்சி நடக்கலைன்னா ஹார்மோன்ஸ் தேவையானது இருக்காது, தேவையான ஹார்மோன்ஸ் இல்லைன்னா முட்டையோட சாரி கர்ப்பப்பை உள்சோர் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகி கரைஞ்சி வெளியே வராது. ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய வளர்ந்த முட்டைகள்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைச்சி வெளியேற்றினா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகும். இதுக்கான எளிமையான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் உண்டுமா? ஸோ உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? விருதுநகரா? ஓகேம்மா, உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தது, அல்ட்ராசவுண்ட், ஹோல் அப்டோமன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, சமயத்தில் தைராய்டு ப்ரொஃபைல் இது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்சல்ட் பண்ணிக்கலாம். 9600000037 இந்த நம்பருக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, இந்த மாதவிடை பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ப்ரெக்னன்சி வரைக்கும் உங்களோட கருப்பையை பெருசாக பாதுகாக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மெனோபாஸ் ஆக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அலட்சிய போக்கு இருக்குது. இரெகுலர் பீரியட்ஸ் வந்தால் என்ன குழந்தைகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பையை வந்துட்டு ரிமூவ் கூட பண்ணுறாங்க. ஸோ மெனோபாஸ் பீரியடில் அவங்களோட யூட்ரஸை எப்படி அவங்க பராமரிக்கணும் மேம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மெனோபாஸ் அப்படிங்கிறது யாரும் பயப்படுத்தவில்லை, மெனோபாஸ் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே இயற்கையாக அந்த சீசேஷன் ஆஃப் த பீரியட் அப்படின்னு சொல்லும் போது அந்த முற்றிலும் வந்து மாதவிடை நிற்கக்கூடிய ஒரு காலம், அப்போ முற்றிலும் வந்து முட்டையெல்லாம் தீந்து போகக்கூடிய ஒரு காலத்தில் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் ரொம்ப லோ ஆகும்போது ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற இவ்வளோனால உற்பத்தி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹார்மோன் இன்னுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு மனக்குழப்பம், பதட்டம், பயம் இதெல்லாமே இருக்க தான் செய்யும். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து இத்தனை நாளாக அவங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெனோபாஸ் வர வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே ஃபஸ்ட்டு வராது, ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல தேவையில்லாமல் தங்க வைக்காது பிளட்டில். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் தான் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோட எபிசோட்ஸே ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஆண்களுக்கு சின்ன வயசுலேயே கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவ்வளோ நாளாக பெண்களை பாதுகாத்துட்டு இருந்த அந்த முட்டையிலேருந்து வளர்ந்த அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் எல்லாமே, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எல்லாமே திருப்பி வந்து நம்ம நேச்சுரலாக எடுக்க ஆரம்பிக்கணும் அவ்வளோதான். அதாவது நேச்சுரலாக சொன்ன மாதிரி கருப்பையில் உண்டு, அதிமதுரம், இந்த மாதிரி நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட்ஸ் வந்து அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்கனாவே ஆஃப்டர் மெனோபாஸும் ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. அடுத்து மெனோபாஸ்க்கு அப்புறம் எல்லா பெண்களுமே நிறைய கால்சியம் எடுத்துக்கணும், ஏன்னா கால்சியம் எலும்பு தேய்மானம் ஜாஸ்தியாகும் ஆஃப்டர் மெனோபாஸ். ஸோ கால்சியம் வந்து தினமாவு, அப்புறம் உளுந்து களி, கருப்பட்டி நல்லெண்ணெய், எப்படி நம்ம பியூபர்ட்டிக்கு ஆரம்பத்தில் பூ பெய்துனோடனே கொடுத்தாங்களோ அதே போல் பெண்கள் வந்து மாதவிடை நிற்கக்கூடிய டைம்லேயும் அதை எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ கருப்பு எள்ளு ரெண்டு டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்லாம். அடுத்து வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி கட்டாயமாக குளிக்கணும், ஆயில் ஐட்டம்ஸே எல்லாமே கட் பண்ணிடணும், ஏன்னா இனிமேல் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு டைம் மெனோபாஸுங்கிறது. ஸோ அதனால் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடாமல் இஞ்சி, பூண்டு, மிளகு, எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள் இந்த மாதிரி மெட்டபாலிசம் கலரி பேர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸ் அவங்க வந்து உணவில் இன்புட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே மெனோபாஸும் ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஓகே மேம், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை 11 மணிக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயன்படும் வகையில் தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகள் ஒளிபரப்பப்படும், அதை பார்த்து நீங்கள் பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டல் கட்சி கட்டளை பை ஃப்ரம் யூ ஆல்.